Hi, in the video we will talk about a topic, how to create bulk and repack item. Master la item master poikalam. Adhula ipo bulk item kana name namba create panikalam. So nam bajra nu item choose pandren. Idoda type namba bulk nu choose panikrom. Ena nam create pandrathu or bulk item. அதுக்கான வெயிட் கிராம்ஸில் அதாவது 1000 grams நான் என்டர் பண்ணிக்கிறேன், லைக் 1 kg. இப்போ அதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் சூஸ் பண்ணுறதா பண்ணிவிட்டு நம்ம F6 சேஃப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே பல்க் ஐட்டம்க்கான ரீபேக் ஐட்டம்ஸ் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பருப்பு, கடலை பருப்பு, தோரம்பருப்பு அந்த மாதிரி தூடுதால், ஸோ அதோட பல்க் ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டு அது 250 grams, 100 grams, 1/2 kg, 500 grams அந்த மாதிரி. இப்போது ஐட்டம் நேம் என்டர் பண்ணிட்டு டைப் வந்து ரீபேக்குன்னு சூஸ் பண்ணி அதற்கான வெயிட்டும் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிவிட்டு அந்த பல்க் ஐட்டமில் இதோட பல்க் ஐட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண பல்க் ஐட்டமை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஷெல்ஃப் லைஃப் கொடுத்துக்கிறோம். இப்போ F6 சேவ் கொடுத்து அந்த ரீபேக் ஐட்டம் சேவ் பண்ணலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவையோ, அதாவது 250 grams, 500 grams, 750 grams, 1 kg அந்த மாதிரி பல்க் ஐட்டம்க்கான ரீபேக் ஐட்டம்ஸ் நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை ஐட்டம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கான டைப் ரீபேக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கான குவான்டிட்டி வெயிட் கிராம்ஸில் கொடுத்துட்டு அதோட பல்க் ஐட்டம் நேம் சூஸ் பண்ணி ஷெல்ஃப் லைஃப் கொடுத்து அந்த ரீபேக் ஐட்டம்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்க்கு க்ரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை வச்சு தான் நம்ம ஒரு பல்க் ஐட்டம்லேருந்து அதை சின்ன சின்னதாக ரீபேக் பண்ணி பேக்கு ஐட்டம்ஸாக நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கிறது பல்க் ஐட்டம் இந்த ஸ்க்ரீனில், அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற சின்ன குவான்டிட்டிஸ் எல்லாமே ரீபேக் ஐட்டம்ஸ். Hope this video helps. Thank you for watching.